உங்களுக்குன்னு ஒரு அடையாளம், அதுவே எங்கள் லட்சியம். வெராண்டா ரேஸ் கோச்சிங் இன்ஸ்டிடியூட் ஃபார் பேங்கிங் அண்ட் கவர்மெண்ட் ஜாப்ஸ். நாடாளுமன்றத்திற்கு ராகுல் காந்தி மீண்டும் வந்தது அப்படின்றது இன்னைக்கு நாடாளுமன்றத்துடைய அலுவல்கள்ல மிக முக்கியமான ஒரு செய்தியா பார்க்கப்பட்டது. இருந்தாலும் நாளைக்கு நம்பிக்கையில்லா தீர்மானம் நடைபெறக்கூடிய அந்த விவாதம் தொடங்க இருக்கக்கூடிய சூழல்ல அதுக்கான பணிகள் அப்படின்றதும் நடைபெற்று இருக்கு. இந்த இரண்டுக்கும் நடுவுல இன்னைக்கு நாடாளுமன்றத்துல நிறைய முக்கியமான மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு, விவாதத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கு. இது குறித்த விவரங்களை நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்காக மூத்த செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். கணபதி, இன்னைக்கு நாடாளுமன்ற அலுவல்கள் எப்படி நடந்துச்சு, என்னென்ன மசோதாக்கள் எல்லாம் இன்னைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கு? இன்று காலையில வழக்கம் போலவே ஒத்திவைப்பு குழுவுடன் தான் மக்களவை மற்றும் மாநிலங்களவை தொடங்கின. ஆனால் அதன் பிறகு ராகுல் காந்தி இன்று மதியம் 12 மணி அளவிலே மக்களவைக்கு வந்ததும் நாடாளுமன்றமே மிகவும் பரபரப்பாகியது. பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த நிஷிகாந்த் துபே காங்கிரஸ் கட்சிக்கும் சைனாவுக்கும் தொடர்பு உள்ளது, சைனாவிலிருந்து பணம் காங்கிரஸ் கட்சியின் ஆதரவாளர்களுக்கு வந்திருக்கிறது என பல்வேறு குற்றச்சாட்டுகளை எடுத்து வைத்தார். இதன் காரணமாக கடுமையான சலசலப்பு ஏற்பட்டு அவை ஒத்திவைக்கப்பட்டது. அதன் பிறகு இன்று டிஜிட்டல் தனிநபர் தரவுகள் பாதுகாப்பு மசோதா உள்ளிட்ட 5 முக்கிய மசோதாக்களுக்கு ஒன்றன் பின் ஒன்றாக மக்களவை ஒப்புதல் வழங்கியது. எப்படி ஒப்புதல் வழங்கியது? எதிர்கட்சிகள் வெளிநடப்பு செய்துவிட்டார்கள். ஆகவே எதிர்கட்சிகள் விவாதத்தில் பங்கேற்காமலே குரல் வாக்கெடுப்பு மூலமாக இந்த மசோதாக்களுக்கு ஒன்றன் பின் ஒன்றாக ஒப்புதல் அளிக்கப்பட்டது. நாளையிலிருந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் மீதான விவாதம் தொடங்கிவிடும் என்பதால் இன்றே அரசு அவசர அவசரமாக இந்த மசோதாக்கள் அனைத்தையும் நிறைவேற்றிவிட்டது. இதைத் தொடர்ந்து மக்களவையை போலவே மாநிலங்களவையிலும் இன்று மதியம் காரசாரமான விவாதங்கள் நடக்கும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அதே போலவே நடந்தது. ஆனால் அந்த மசோதாக்கு விவாதத்துக்கு வந்த மசோதா டெல்லி அரசு அதிகாரிகள் நியமன அதிகார மசோதா. இந்த முறை எதிர்கட்சிகள் விவாதத்திலே கலந்து கொண்டார்கள், கலந்து கொண்டு தங்களுடைய கருத்துக்களை வலுவாக எடுத்து வைத்தார்கள். மாநிலங்களவையில் எப்படியாவது இந்த மசோதாவை தோற்கடிக்க வேண்டும் என்ற முயற்சியிலே ஆம் ஆத்மி கட்சி எதிர்கட்சிகளை ஒருங்கிணைத்திருந்தது. அவர்கள் கடுமையான எதிர்த்த போதிலும் இந்த மசோதாவை தோற்கடிப்பதற்கு இயலாத சூழல் ஏற்பட்டிருக்கிறது. ஏனென்றால் YSR காங்கிரஸ் கட்சி மற்றும் பிஜு ஜனதா தளம் கட்சி இந்த மசோதாவுக்கு ஆதரவு அளித்திருக்கின்றன. நாம் பேசிக் கொண்டிருக்கும் இந்த நேரத்திலேயே அந்த விவாதம் தொடர்கிறது. இன்று அரசு இந்த மசோதாவை நிறைவேற்றுவதில் வெற்றி பெறும் என்றாலும் எதிர்கட்சிகள் தங்களுடைய எதிர்ப்பை கடுமையாக பதிவு செய்திருக்கின்றன என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. நிரஞ்சன், நன்றி. கணபதி, உங்களுக்குன்னு ஒரு அடையாளம், அதுவே எங்கள் லட்சியம். வெராண்டா ரேஸ் கோச்சிங் இன்ஸ்டிடியூட் ஃபார் பேங்கிங் அண்ட் கவர்மெண்ட் ஜாப்ஸ்.